ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கீர் செய்ய போகிறோம். அத்தியாவசியமான பொருள் பாதாம், சர்க்கரை, ஸ்வீட்லெஸ் கோவா. அரிசி ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வைக்கணும். உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அந்த அரிசி ஊற வச்சுட்டு அப்புறம் கையிலே நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிவிட்ருங்க. பால் பாலில் நல்லா காய வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா காயிட்டா பாதாம் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சி நல்லா கொதிக்கிட்டோம். அது வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. பால் கூட தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பிளேட் ரொம்ப திக்காக இருக்கும். பால் காயறதுக்குள்ளேயும் நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணி எடுத்து ட்ரைன் பண்ணிவிட்டு கையில் இப்படி சும்மா பிசுக்கி விடுங்க. இல்லாட்டி அது சாப்பாடு மாதிரியே நீட்டிகிட்டா இருக்கும். நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸ் ஆகிடும். அடுத்த கையில் பண்ணுறோம். ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்குது பாருங்க. பால் கொதிக்கும் போது அரிசி ஆட் பண்ணிடுங்க. பிசுக்கி வச்ச அரிசி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ கலக்கி விட்டுனே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதை தொட்டு தான் ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். இன்றைக்கி என்னோடய பர்த்டே, அதுக்கு தான் இந்த ஐட்டம் செய்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கீர் இஷ்டம். நல்லா பாயில் ஆகட்டும். அப்பப்போ கலக்கி விடுங்க. தெரியுதுங்கள, இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். பாருங்க நல்லா கொதிக்குது. ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க.
அரிசி நல்லா பாயில் ஆயிடுச்சு. உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க, அப்போ அடி பிடிக்காத இருக்கும். சர்க்கரை நல்லா கல் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு, மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு வீட்டில் ஸ்கூவா ஆட் பண்ணிக்கோ. அது இந்த சூட்டில் கரைஞ்சிரும். ஸ்வீட்லெஸ் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோவா போட்டு உடனே கொஞ்ச நேரம் கழித்து கெட்டியாயிடும், திக்காயிடும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பேன் எடுத்துன்னு கடாயி எதுனாலும் எடுத்துக்கோங்க. கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆகுது. லவங்க போட்டுக்கோங்க, இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. லவங்க போட்டுங்க, பாதாம் போட்டுங்க. கொஞ்சம் பார்த்து சேர்ந்த லவங்க போட்டுருந்து வெடிச்சிடும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போது தெரியும். ஃப்ரை ஆனது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கேசரி ஆட் பண்ணிக்கோங்க. கேசர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம். ரெடி ஆயிடுச்சுங்க. கீர் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Thank you friends. Kheer is ready.